தமிழ் டீட் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் சீனாவில வந்து ஏற்கனவே வூகான் மாகாணத்துல உருவான கொரோனா வைரஸ் வந்து கொடிய நோய் அது உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அந்த நிலையில கொரோனாவுக்கு இப்ப ஒரு தம்பி பிறந்திருக்காரு அது ஒரு நோய் அது ஒரு கொடிய வைரஸ் அதுக்கு பேரு பிரசிலோசிஸ் என்னென்ன ஆச்சரியமா இருக்கா உண்மைதான் முதல்ல உருவான அந்த கொரோனா சீனாவில தான் உருவாச்சு இப்போவும் இந்த பிரசிலோசு கொரோனாவுடைய தம்பியும் அங்கேதான் உருவாயிருக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவா விளக்கமாக சில நிமிடங்கள் பேசுவோம் கவனமாக கேளுங்க நீங்க கேட்கறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற தகவல்கள் தொடர்ந்து வர்றதுக்கு இந்த தமிழ் டேட்டுடைய சப்ஸ்கிரைப்ங்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் சீனாவுடைய ஊகான் இருந்து ஏற்கனவே கொடிய கொரோனா வைரஸ் உருவாயிருக்கு உருவானது உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில முதல் முதலா பாதிக்கப்பட்டிருக்க நாடு வந்து அமெரிக்காவா இருக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உயிர் பலி ஆயிருக்காங்க அந்த இரண்டாவது இடத்துல வந்து பிரேசில் இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது உலகமே அறிந்த உண்மை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கொடிய வைரஸை வந்து சீனா தான் உலகத்துக்கே பரப்பி விட்டுச்சுன்னு சொல்லி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்ச ஆனா அதுக்கு வந்து சீனா மறுத்ததோட மட்டும் இல்லாம எங்களுக்கு அதற்கு சம்பந்தம் இல்ல நாங்க அது போன்ற வேலைகளை செய்யலைங்கிற மாதிரி தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படிப்பட்ட நிலையில இப்ப ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்குன்னா என்ன தகவல்னா சீனாவில புலன்சோங் என்கிற மருந்து தயாரிக்கிற நிறுவனத்துல ஒரு பாக்டீரியா கசிவு ஏற்பட்டிருக்கு அந்த நிறுவனத்துல ஏற்பட்ட பாக்டீரியா கசிவால பிரசிலோசிஸ் அப்படிங்கிற ஒரு புதிய வகை தொற்று நோய் சீனாவில பரவி இருக்கு நல்லா கவனிங்க ஏற்கனவே அந்த உகான் மாகாணத்திலிருந்து தான் கொரோனா நோய் வந்து பரவிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அதுக்கு சீனா வந்து நாங்கெல்லாம் பரப்பல எங்களுடைய எந்த ஆய்வகத்துல இருந்து போகிறேன்னு சொன்னாங்க ஆனா இப்போ ஒரு உறுதியாக என்ன தகவல் கிடைச்சிருக்கு சீனாவில் உள்ள ஜொன் புலன்ஸோங்கிற மருந்து தயாரிக்க நிறுவனத்தில் ஏற்பட்ட பேக்டரியா கசிவால தான் இந்த பிரஸ் புதிய வகை நோய் தொற்று சீனாவில் பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த பிரசிலோசிஸ் வந்து எவ்வளவு பேருக்கு சீனாவில பாதிச்சிருக்குங்கிறதுக்காக இருக்குங்கிறதுக்காக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர்களை வந்து சீனா சோதனை பண்ணிருக்காங்க அப்படி சோதனை பண்ணினதுல நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த நோய் பாதிச்சிருக்கிறது இருக்கிறது பாசிட்டிவ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இப்படிப்பட்ட நிலையில இது மேற்கொண்டு பரவ விடாம தடுக்கிறதுக்கு என்ன வேலைகள் செய்யறதுங்கிற முயற்சிகளை வந்து இந்த சீனா செய்து கொண்டு இருக்கிறதா ஒரு தகவல் இந்த நிலையில இந்த கொடிய பிரசிலோசிஸ் நோய் வந்து மனிதர்கள்ட்ட மனிதர்களுக்கு பரவாது அது வந்து மனித மனிதன் மனிதன் பரவாதுன்னு சொல்லி அமெரிக்காவுடைய சிபிசி என்கிற சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் தெரிவிச்சிருக்கு சரி அப்புறம் எப்படி இது பரவும்னா ஆடு மாடு கோழி போன்ற விலங்குகளுடைய இறைச்சிகள் மூலம் பரவும் சொல்றாங்க அது எப்படி இறைச்சிகள் மூலம் பரவும்னா இந்த உடைய புதிய வகை பாக்டீரியா வந்து இந்த விலங்குகளை தாக்கும் விலங்குகளுடைய உடம்புல அது போன உடனே அந்த விலங்குகளுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்கிறாங்க சரி அப்படி வந்தா என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னா கடுமையான தலைவலி தசைப்பிடிப்பு காய்ச்சல் மற்றும் உடல் சோர்வு இது மாதிரி உள்ள கடுமையான விஷயங்களை இந்த பாக்டீரியா ஏற்படுத்துவதோட மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து நிரந்தரமான மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க அதாவது உடல் கோளாறு வர்றது உயிரிழப்பு அது மட்டும் இல்லாமல் அதில் பாதி அதாவது ஆரோக்கியமாக உள்ள ஏ சிம்டம்ஸ் பேஷண்ட் மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நிரந்தரமான மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இந்த வைரஸ் இதுவும் சீனாவுல தான் உருவா இருக்கு இதற்கு என்ன சீனா பதில் சொல்ல போகுதுங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க வந்து இன்னும் பதில் வரல இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகமே இப்ப இருக்கிறாங்க ஒரு நோய்க்கு பதில் சொல்ல முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இரண்டாவது நோய் பிறந்திருச்சு சீனாவோட அது உலகத்துல எந்தெந்த நாடுகளை தாக்க போகுதுங்கிற கவலை இருக்குது இதுல இருந்து நம்ம எப்படி மீளணும் எப்படி தப்பிக்கணும் இதற்கு எப்படி நம்ம மருந்து கண்டுபிடிக்க போறோங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்குது அதுல எப்படியோ நாம் வந்து நிச்சயமா வெற்றி பெறணும் அதுல இருந்து தப்பிக்கணுங்கிற எச்சரிக்கை உணர்வும் எல்லார்ட்ட வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த தமிழ் ட்ரிட் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போன்ற அரிய செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு சப்ஸ்கிரைப்ங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்